அன்பார்ந்த மாணவர் செல்வங்களை வணக்கம் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம இரண்டாம் அப்பளம் வந்து இரு பரிமாண வடிவங்கள் அதனுடைய பண்புகளை பத்தி பாடம் படிக்க போறோம் இப்ப நம்ம வழக்கம் போல என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு பாட்டு பாடுவோம் சார் இப்போ ஒரு பாட்டு பாடுவோம் நாம அந்த பாட்டை நீங்க திருப்பி சொல்லணும் திருப்பி சொல்லுவீங்களா சரி முதல்ல நான் பாடி காட்டுறேன் அதை நல்லா கேட்டுட்டே இருக்கணும் கேட்டுட்டு அதுக்கடுத்து திருப்பி சொல்லணும் சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இருபரிமாணம் இது ஒரு வரி சதுரம் செவ்வக முக்கோணம் வட்டம் இரு பரிமாணம் சதுரம் செவ்வக முக்கோணம் வட்டம் பரிமாணம் எங்க சொல்லுங்க சதுரம் செவ்வக முக்கோணம் வட்டம் பரிமாணம் சொல்றீங்கன்னா இந்த பக்கம் இருந்து வரணும் எப்படி வட்டம் முக்கோணம் செவ்வகம் சதுரம் இருபரிமாணம் முதல்ல சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இத இருபரிமாணம்னு பாடுறோம் அதுக்கடுத்து இந்த பக்கம் இருந்து வட்டம் முக்கோணம் செவ்வகம் சதுரம் அந்த மாதிரி பாடுறோம் இப்ப வந்து நீங்க வட்டம் முக்கோணம் செவ்வகம் சதுரம் இதெல்லாம் வந்து இருபரிமாணம் வடிவங்கள்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இத வந்து பாட்டாவும் பாடி தெரிஞ்சுக்கிட்டீங்க அக்கடுத்து இதுல இருந்து நம்ம இன்னைக்கு என்ன படிக்க போனோம் அப்படின்னா இந்த பரிமாண வடிவ வடிவங்களுக்குரிய பண்புகள் என்ன இந்த இரு பரிமாண வடிவங்கள்லாம் என்ன நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம் இனி அந்த பொருள் அந்த இரு பரிமாண வடிவங்களுக்குரிய மூடிய வடிவங்கள்ல சில பொருள்கள் இருக்கு சில பொருட்கள் திறந்த வடிவங்கள்ல இருக்கு அதுக்குதான் ஒரு கதை சொல்றாங்க என்ன கதை சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆடு ஆட்டுக்குட்டி நரி இந்த மூணும் நீங்க வந்து என்ன செய்யணும் ஒரு கு குழுவா சேர்ந்துக்கிட்டு ஒருத்தர் ஆடுவா ஆடுவா நடிக்கணும் ஒருத்தர் ஆட்டுக்குட்டியா நடிக்கணும் இன்னும் இன்னும் சில பேர் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும் வட்டமா நின்று அந்த ஆடுகள் எல்லாம் சேர்ந்து வட்டமா நிக்கிறது மாதிரி நின்றுக்கிட்டு ஆட்டுக்குட்டியை ஒரு இடத்துல நடுவுல என்ன செய்யணும் நிக்க வச்சிடணும் நிக்க வச்சுட்டு முதல்ல வந்து நரி வருது நரி வந்து எங்க உள்ள ஆட்டுக்குட்டி இருக்கா நான் பார்க்கணும் வழி விடுங்கன்னு கேட்கும் அப்ப என்ன செய்யணும் நீங்க வழி விடக்கூடாது மூடி இருக்கணும் வட்டம் அப்படி மூடி நம்ம இருக்கணும் யாருக்கும் விடக்கூடாது இது ஒரு நிறைய அப்புறம் என்ன செய்யறோம் சரி நமக்கு போறதுக்கு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு போயிடும் அப்புறம் என்ன ஆடு வரும் ஆடு வந்து அந்த ஆட்டுக்குட்டியோட தாய் இல்லையா அப்ப அவங்களுக்கு நம்ம வழி விடணுமா இல்லையா இப்ப வந்து நீங்க என்ன செய்யணும் ஒரு பக்கமா அப்படி திறந்து அந்த ஆட்டுக்குட்டி உள்ள வர்றதுக்கு வழி விடணும் இப்ப நம்ம வீடு இருக்கு வீடு என்னது சதுர வடிவத்துல இருக்கு சில இடங்கள்ல செவ்வ வடிவத்துல இருக்கு இந்த மாதிரி பல வடிவங்கள்ல வீடு இருக்கும் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம நுழைஞ்சு போறதுக்கு என்ன பண்ணிருக்கோம் ஒரு வழி வச்சிருக்கோமா இல்லையா இதுதான் திறந்த வடிவம் அதாவது நம்ம ஆட்டுக்குட்டிக்கு வழி உறவோம் ஆட்டுக்குட்டியை பாக்குறதுக்கு ஆட்டுக்கு வழிவுறோம் பாத்தீங்களா இதுதான் வந்து திறந்த வடிவம் விளையாட்டு மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க வட்டம் என்பது ஒரு இரு பரிமாண வடிவம் அந்த வடிவத்துல ஒரு பகுதியை மட்டும் நம்ம திறந்தோம்னா இது வந்து திறந்த வடிவம் அப்ப மூடிய வடிவம் நறுக்கு நம்ம வழி விடல அந்த விளையாட்டுல அப்ப மூடி இருந்தோம் வட்டமாவே இருந்தோம் எந்த பக்கமும் திறக்காம இருந்துச்சு இல்லையா இது திறந்த வடிவம் அப்ப இரு பரிமாண ஆகிய சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இவற்றின் பண்புகளை நம்ம என்ன செய்யறோம் இந்த பாடத்துல படிச்சுக்கிறோம் இப்ப அழகா ஒரு பாட்டு பாடணும் அதுக்கடுத்து ஒரு கதை கேட்டோம் அதுக்கடுத்து நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா ஒரு சாட்டு நான் ஒண்ணு சாரு ஒரு அட்டை காட்டுவேன் வரைபட அட்டை அந்த வரைவட அட்டத்துல அட்டையில என்ன என்ன உங்களுக்கு வடிவங்கள் இருக்கு அப்படின்னு இருக்கு அழகா நீங்க அதை பார்த்து என்ன செய்யணும் ஒவ்வொரு வடிவம் என்ன என்னன்னு சொல்லணும் இது முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இரு பரிமாண வடிவங்கள் எப்படி சொல்லணும் இரு பரிமாண வடிவங்கள் அப்படின்னு அழகா சொல்லணும் இதை சொல்லி சொல்லி பாக்குறப்பதான் உனக்கு வந்து புரியும் அப்ப இரு பரிமாண வடிவங்கள்னா என்னென்ன சொல்றோம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு செவ்வகம் இருக்கு இந்த செவ்வகம் வந்து இரு பரிமாண வடிவம் அதுக்கடுத்து சதுரம் இருக்கு இந்த சதுரம் ஒரு பரிமாண வடிவம் மறக்க கூடாது அதுக்கடுத்து அந்த முக்கோணம் பரிமாண வடிவம் அதுக்கடுத்து கடைசியா பார்த்தா வட்டம் இருக்கா வட்டம் இது பரிமாண வடிவம் மறுபடியும் இந்த வரைவடாட்டம் மூலமா சாட் மூலமா நீ என்ன தெரிஞ்சுக்கிற அப்படின்னா நான்கு பரிமாண வடிவங்களை தெரிஞ்சுக்கிற அது சதுரம் செவ்வகம் முக்கோணம் வட்டம் இப்போ உங்களுக்கு ஈஸியா எளிதா புரியும் நினைக்கிறேன் இரும்பரிமாண வடிவங்களின் பண்புகள் வந்து நம்ம பார்க்கறவங்க சொல்லியிருந்தோம் அப்ப இரும்பரிமாண வடிவங்களின் பண்புகள் என்ன இப்ப ஸ்டாம்ப் இருக்கு நமக்கு வீட்டுக்கு காடு அந்த வந்துச்சு வந்து முகப்புல நினைச்சு வாங்க முன்னாடி பக்கம் மேல ஸ்டாம்ப் போட்டு அது ஒரு சீல் வேற வச்சிருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து இதுதான் நம்ம இந்த ஸ்டாம்பா அஞ்சல் வில்லைன்னு சொல்றோம் இந்த அஞ்சல் வில்லை வந்து என்ன வடிவத்துல இருக்கு அப்படிங்கறத நீ பாக்கணும் அஞ்சல் வடிவம் வந்து பெரும்பாலும் அஞ்சல் வில்லை வந்து என்ன வடிவத்துல இருக்கும் அப்படின்னா இந்த இங்க பாருங்க சதுர வடிவத்துல இருக்கும் இந்த எடுத்துக்காட்டுக்கு ஒரு அஞ்சல் வில்லை படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இது நீ புத்தகத்தையும் பாத்தீங்கன்னா புத்தகத்துல இரண்டாவது பக்கம் பாத்தீங்கன்னா இந்த படங்கள்லாம் அழகா கொடுத்துருப்பாங்க அந்த அஞ்சல் வில்லைங்கிறது என்ன வடிவத்துல இருக்கு சதுர வடிவத்துல இருக்கு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மேல ஒண்ணு நாணயம் காயின்ஸ் சொல்றோம்ல அஞ்சு ரூபா காயின்ஸு பத்து ரூபா காயின்ஸு ஒரு ரூபா காயின்னு ரெண்டு ரூபாய் காயின்னு இருக்கு ஒரு ரூபா காயின் இருக்கு அஞ்சு ரூபா காயின் இருக்கு பத்து ரூபா காயின்ஸ் எல்லாம் கூட பாத்திருப்பேன் நல்ல சில்வர் கலரும் மஞ்சள் கலரும் கலந்திருக்கும் அதை பார்த்த அப்படின்னா பூராமே என்ன செய்யும் அந்த நாணயங்கள் எல்லாமே வட்ட வடிவத்துல இருக்கும் அப்ப அஞ்சல் வில்ல வந்து சதுர வடிவத்துல இருக்கும் அது சதுர வடிவத்துல இருக்கிறது அந்த வடிவம் வந்து ஒரு பண்பு அதுக்கடுத்து வட்ட வடிவத்துல இருக்கு இல்லையா இந்த காசுகள் எல்லாம் அது வந்து வட்டம் அது ஒரு பண்பு இந்த வடிவத்துல இருக்கிறது வந்து அது ஒரு பண்பு இது இன்னும் இன்னும் இதனுடைய வேறு பண்புகளையும் நம்ம பார்க்க போறோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குறியீடு நீ வந்து அப்பா கூட இருசக்கர வாகனத்துல பைக்ல ஏறி பின்னாடி உட்காந்து அப்படியே போயிட்டு இருக்கப்ப என்ன இந்த சாலை குறியீடு எல்லாம் பாத்துட்டே போனேன்னா குறியீடு வந்து பெரும்பாலும் சிக்னல்ஸ் ரோட் சிக்னல்ஸ் சொல் சிக்னல்ஸ் சொல்லுவோம் இந்த குறியீடு எல்லாமே பெரும்பாலும் முக்கோண தான் இருக்கும் நீ பாத்துருப்ப நல்லா அதுக்கடுத்து ஐம்பது ரூபா நோட்டு பார்த்தா அப்படின்னா பெரும்பா இருபது ரூபா நோட்டு ஐம்பது ரூபா அறுபா நோட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்னோடய இருக்கும் செவ்வகத்துல இருக்கும் செவ்வாய் அப்ப சதுரம்னா என்ன ஏ சதுரம்னு எதை வச்சு சொல்றோம் நான்கு பக்கங்களும் அதுக்கு வந்து சமமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தா சதுரம் அப்ப சொல்றோம் இரண்டு பக்கங்கள் எதிர் எதிர் பக்கங்கள் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இடது பக்கமும் வலது பக்கமும் என்ன சமமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறது வந்து என்ன அது அப்படின்னா செவ்வகம் அதாவது எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருந்தால் செவ்வகம் வட்ட வடிவுில மூடி இருந்தா அது வந்து வட்டம் முக்கோணம் இருக்கு இல்லையா இது வந்து என்னது மூன்று முனைகள் இருக்கும் அதுக்கு அப்படி மூன்று முனைகளோட இருந்துச்சுன்னா அது வந்து முக்கோணம் முக்கோணமும் மூடிதான் இருக்கும் இல்லையா மூன்று பக்கங்கள் இருக்கு சதுரம் என்று சொன்னால் அது நான்கு பக்கங்களும் சமமா இருக்கும் ஒரே அளவா இருக்கும் அது சதுரம் செவ்வகம்னு சொன்னா எதிர் பக்கங்கள் சமமா இருந்துச்சுன்னா அது செவ்வகம் அதாவது மேல் பக்கம் கீழ் பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் ஒரே அளவா இருக்கும் மேல் பக்கமும் பக்கமும் ஒரே அளவா இருக்கும் இப்படி எதிர் எதிர் பக்கங்கள் சமமா இருந்தா செவ்வகம் மூன்று பக்கங்கள் கொண்ட ஒரு இது வந்து முக்கோணம் சொல்றோம் முக்கோணத்துக்கு வந்து வெவ்வேறு அளவுல இருக்கும் முக்கோணங்கள்லாம் அந்த மாதிரி நம்ம சதுரத்துக்கு செவ்வகத்துக்கு சொல்ல மாதிரி முக்கோணத்துக்கு சொல்ல முடியாது அது வந்து மூன்று பக்கங்கள்ல வந்து பக்கங்கள் எந்தெந்த அளவுல மாறியெல்லாம் இருக்கலாம் வேற வேற பக்கங்கள்லாம் இருக்கும் இது வந்து மூன்று பக்கங்கள் இருந்தா அது முக்கோணம் வட்டமா மூடிய வடிவுல இருந்துச்சுன்னா அது வந்து என்ன வட்டம்னு சொல்றோம் இது வந்து நீ தெரிஞ்சுக்கிற வேண்டிய பண்புகள் சரியா அதுக்கடுத்து மூடிய வடிவம் திறந்த வடிவம்னா என்ன மூடிய வடிவம் திறந்த வடிவம்னா என்ன இப்ப வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம் பண்புகளை பார்த்தோம் பண்புகள் பாக்குறப்ப என்ன செஞ்சோம் நான்கு பக்கங்கள் சமமாக இருந்தால் அது சதுரம் இரண்டு எதிர் எதிர் பக்கங்கள் சமமாக இருந்தால் அது செவ்வகம் அப்புறம் வலைய வடிவத்துல வலையெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா வளைய வடிவத்துல வட்டமா இருந்துச்சுன்னா அதுதான் என்னது வட்டம் வட்டத்துக்குரிய பண்புகள் முக்கோணம் முக்கோணம் வந்து மூன்று பக்கங்களை உடையது வந்து பக்கங்கள் சமமாக இருக்கலாம் முக்கோணம் வந்து சமமான கொண்டு இருக்கலாம் அல்லது சமம் இல்லாமலும் இருக்கலாம் இது வந்து இந்த பண்புகளை பார்த்தோம் இப்ப இதுல வந்து மூடிய வடிவம் திறந்த வடிவம் சொல்லிட்டு உனக்கு புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது பக்கத்துல ஒரு அழகான பயிற்சி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நீயா வந்து பணம் வரையணும் சதுரம் வரையணும் ஒரு பக்கம் என்ன செய்ய கூடாது வரையாம பக்கத்தை மூணு வரைஞ்சிட்டு ஒரு பக்கம் வரையாம விட்டுறணும் அப்ப சதுரத்தினுடைய திறந்த வடிவம் வட்டம் வரையணும் முக்கால் வாசி வரைக்கும் வரைஞ்சிட்டு என்ன செய்யணும் ஒரு கால்வாசியா நான் வரையாம விட்டுறணும் இது வட்டத்தினுடைய திறந்த வடிவம் அதே மாதிரி செவ்வாயத்துக்கு என்ன செய்யணும்னா மூன்று பக்கங்களை வரைஞ்சிட்டு அல்லது ரெண்டு பக்கங்களோட வரைஞ்சிட்டு நீ என்ன பண்ணலாம் ரெண்டு பக்கங்களை திறந்து விட்டுலாம் அல்லது மூன்று பக்கங்களை வந்து நீ வரைஞ்சிட்டு ஒரு பக்கத்தை என்ன பண்ணிடலாம் திறந்த மாதிரி விட்டுடலாம் இப்படி ஒரு பக்கம் திறந்துருந்துச்சுன்னா மூன்று பக்கத்துல ஒரு பக்கம் திறந்துருந்துச்சுன்னா அது வந்து திறந்த வடிவம் எல்லா பக்கமும் நான்கு பக்கங்களை அடைச்சிருந்துச்சுன்னா அது வந்து மூடிய வடிவம் அப்ப அந்த மூடிய வடிவம்ன்றதுக்கு நம்ம முதல் எழுத்து என்னது மூவன்னா மூன்னு குறிக்கிறோம் மூடிய வடிவம்ங்கிறதுக்கு மூ அப்படின்னு குறிக்கிறோம் அப்ப திறந்த வடிவத்துக்கு தீ அப்படி குறிக்கிறோம் இதுக்கான பயிற்சி எல்லாம் கொடுத்துருப்பாங்க அவங்க வந்து என்ன இருப்பாங்க சதுரத்தை வட்டத்தை செவகத்தை முக்கோணத்தை ஒரு பக்கம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க திறந்த மணிக்கு வரைஞ்சி விட்டுருப்பாங்க அல்லது புள்ளிகள் வச்சு விட்டுருப்பாங்க அதை என்ன செய்யணும் ஒரு பக்கம் திறந்த வடிவமா இருந்துச்சுன்னா அதை திறந்த வடிவம் தீ அப்படின்னு குறிக்கணும் அதுக்கடுத்து வந்து மூடிய வரிச்சுன்னா மூ மூடிய வடிவம் அந்த அந்த வார்த்தையுடைய முதல் எடுத்து மூடிய வடிவம் மூவண்ணா திறந்த வடிவம் தீ எப்படி வந்து குறிக்கிறது வந்து ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை நீ தெரிஞ்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா உனக்கு தெளிவா என்ன செய்யும் இந்த மூடிய வடிவம் திறந்த வடிவம் இருபரிமாங்குடைய பண்புகளை நீ விளங்கிக்கலாம் இதுதான் வந்து இந்த செயல்பாடு இந்த செயல்பாடை வந்து நீ வீட்டுல என்ன செய்யணும் புத்தகத்துல மூன்றாவது பக்கத்துல இருக்கு அதை எடுத்து நீ செய்து பார்த்த அப்படின்னா உனக்கு அது இன்னும் எளிமையாக புரியும் அது நீ என்ன செய்யணும் நம்ம நீ நான் சொல்ற கேட்கறதை விட அந்த புத்தகத்தை எடுத்து அந்த புத்தகத்துல இருக்கிறத என்ன செய்யணும் நீ செய்து பார்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா நான்காவது பக்கத்துல உன்னுடைய புத்தகத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நான்காவது பக்கத்துல அழகா என்ன பண்றாங்க வடிவங்கள் கொடுத்துட்டு அது வந்து என்ன செய்வாங்க புள்ளிகளை வச்சு விட்டுருப்பாங்க இதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா நேர்கோடு வரையணும் அதாவது கிடைமட்ட கோடு கிடைமட்ட கோடு வரையணும் அந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அதுக்கடுத்து சாய் கோடு சாய்வா வரையற மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க அது சாய் கோடு அதுக்கடுத்து லெட்டவா அப்படி வச்சு செந்துத்து கோடு செங்குத்து கோடு கொடுத்திருப்பாங்க அப்ப என்னென்ன கோடு கொடுத்துருவாங்க கிடைமட்ட கோடு சாய் கோடு அதுக்கடுத்து செங்குத்து கோடு இப்ப இந்த கிடைமட்ட கோடுக்கு சாய் கோடுக்கு என்ன செய்யணும் சா அந்த எழுத்த குறிச்சுக்கணும் அப்ப சே இந்த மாதிரி நீ குறிச்சுக்கணும் கிடைமட்ட கோடுனா கி அப்படிங்கிற முதல் எழுத்த குறிக்கணும் சாய் ச அப்படிங்கிற முதல் எழுத்தை குறிக்கணும் செங்குத்து சே அப்படிங்கிற முதல் எழுத்தை குறிச்சுக்கணும் அவங்க குறிச்சிருப்பாங்க அந்த புள்ளிகளை இணைச்சி விட்டுட்டு அது எந்த வகையான கோடுன்னு நீ எழுதுன என்ன எழுதணும் கிடைமட்ட கோடுனா கீன்னு எழுதணும் சாய் கோன்னா சாவண்ணான்னு எழுதணும் சான்னு எழுதணும் அதுக்கடுத்து செங்குத்துக்கு கோடுன்னா சே அப்படின்னு எழுதணும் இது வந்து ஒரு பயிற்சி இந்த பயிற்சியை நீ செய்து பார்க்கும் பொழுது உனக்கு கிடையமட்ட கோடு செங்குத்து கோடு சாயகோடு என்பது தெளிவாக விளங்கும் இதை நீ வந்து அழகாக புரிஞ்சுக்கணும் அதுக்கடுத்து ஒரு அழகான ஒரு செயல்பாடு கொடுத்திருக்கிறாங்க நீ விளையாட்ட செய்யற மாதிரி ஒரு செயல்பாடு கொடுத்திருக்கிறாங்க ஏழாவது பக்கத்துல கொடுத்திருக்கிறாங்க அது அழகான செயல்பாடு என்ன செயல்பாடு இந்த மாதிரி பொருள்கள் இருக்கும் அதாவது செவ்வக வடிவிலான பொருள்கள் அதுக்கடுத்து இந்த மாதிரி முக்கோணம் முக்கோணம் தெரியிற மாதிரி உள்ள பொருள்கள் அதுக்கடுத்து சதுர வடிவிலான பொருள்கள் அதுக்கடுத்து இல்லை உருளை இது மாதிரி நிறைய பொருள் கொடுத்துருப்பாங்க இந்த எல்லாம் நீ என்ன செய்யணும் அப்படின்னா டேபிள வச்சுக்கிறணும் வீட்லையும் இருக்கும் வட்ட வடிவமான வடிவில் இருக்கிற பொருள்களும் இருக்கும் சதுர வடிவமான பொருள்கள் இருக்கும் முக்கோண வடிவிலான பொருட்களும் இருக்கும் உருளை வடிவமான பொருள்களும் வீட்டில் இருக்கும் இந்த பொருள் எல்லாம் எடுத்து என்ன செய்யணும் நீயே வீட்டுல தரையிலயோ டேபிளையோ வச்சுக்கிறணும் அந்த பொருள்களை வந்து கண்ணை கட்டிக்கிறணும் அந்த அளவுக்கு கண்ணை இரிக்கமா கட்டிட்டு நீ அந்த பொருள்களை வந்து அப்படியே தடவி தொட்டு பார்க்கணும் தொட்டு பார்த்து ஒவ்வொரு பொருளும் என்ன வடிவத்துல இருக்குன்னு கண்டுபிடிச்சு நீ சொல்லணும் ஒரு ஒரு பொருள் கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம் ஒரு மார்க் போட்டு இந்த மாதிரி நிறைய பொருட்களை முக்கோண வடிவத்துல சதுர வடிவத்துல செவ்வக வடிவத்துல வட்ட வடிவத்துல இருக்க பொருட்களை நீ என்ன பண்ணணும் மேசையில் அடுக்கி கண்ணை கட்டிக்கிட்டு அதை தொட்டு தடவி பார்த்து என்ன செய்யணும் எந்த வடிவிலான பொருள்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் இப்படி நீ விளையாண்ட அப்படின்னா உனக்கு வந்து மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கும் கணக்க படிச்ச மாதிரி இருக்கும் அதனால இந்த செயல்பாடை நீங்க செஞ்சு பார்ப்பீங்களா பாப்பீங்க நல்ல அழகான செயல்பாடு செஞ்சு பாருங்க நீ உன்னுடைய நண்பன் கூடையோ அல்லது உங்க வீட்டுல இருக்க அக்கா கூட கூட சேர்ந்து என்ன பண்ணலாம் அழகா விளையாடலாம் மற்ற விளையாட்டோட விட இது அருமையான விளையாட்டு அதனால இந்த கண்ணை மூடிக்கிட்டு பொருட்களை தொட்டு பார்த்து அடையாளம் கண்டுபிடிக்கிற இந்த விளையாட்டை வந்து நீ என்ன செய்யணும் விளையாண்டு போலாம் இப்ப நம்ம இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளை பார்த்துக்கிட்டே வர்றோம் அப்படி பார்த்துட்டு வர்றப்ப நமக்கு வந்து என்ன தெரியணும்னா சில வார்த்தைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த கலை சொற்கள் சொல்லுவாங்க இந்த இரு பரிமாண வடிவங்களை நீங்க படிக்கும் பொழுது என்ன அப்படின்னா சில கலை சொற்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிறோம் இப்ப இரு பரிமாண வடிவங்களை பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம் அதனுடைய பண்புகளை பத்தி நம்ம படிச்சுட்டு வரோம் அப்ப அந்த பண்புகளை பத்தி படிக்கும்போது சில சொற்களை வந்து என்ன செய்யணும் நம்ம

கன செவ்வகம் என்னது கனச்செவ்வகம் அதுக்கடுத்து கூம்பு அதுக்கடுத்து கோலம் இப்படி இந்த இந்த சொற்களை பூரா நீ என்ன பண்ணணும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு எழுதி போடணும் சார் இந்த சொல்றீங்க சார் எங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் நினைவு இல்ல இல்லாம போயிருது சார் மறந்து வருது சார் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது புத்தத்துல இருக்கு புத்தத்துல நீ இந்த வார்த்தையெல்லாம் வந்து கலை இருக்கும் படிச்சு பார்த்து கூட நீ என்ன செய்யலாம் அதெல்லாம் வந்து எழுதி பழகிக்கலாம் அதாவது சொல்ல சொல்லி கூட அக்காவை சொல்ல சொல்லி கூட வீட்டுல என்ன செய்யலாம் ஒரு இதுல வந்து எழுதி அதுக்கு ஒரு மதிப்பெண் சரியா எழுதுறதுக்கு ஒரு அப்படி ஒரு டிக்கெடிச்சு ஒரு இத்தனை சரியா அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் அதனால நீங்க என்ன செய்யணும் இந்த சொற்களை எல்லாம் வந்து சொல்றோம் இல்லையா சொல்லக்கெட்டு எழுதுறது அது இந்த உருளை கணச்சவகம் கோலம் கூம்பு இப்படின்ற வார்த்தைகளை சொல்லி சொல்லி எழுதிக்கிறேன்னா இந்த வார்த்தைகளோட சேர்த்து வட்டம் செவ்வகம் முக்கோணம் இதை என்ன செய்யணும் நீங்க எழுதி படிச்சுக்கிறது உனக்கு வந்து இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய உதவியா இருக்கும் இதை நீங்க செய்யணும் கண்டிப்பா செய்வீங்க நீங்களாம் நல்ல பிள்ளைங்க தங்கமான பிள்ளைங்க கண்டிப்பா அந்த கலை சொற்களை எல்லாம் நீங்க அழகா வந்து தெரிஞ்சுக்கிறவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு உங்க மேல என்னது உருளை கனச்செவகம் கோலம் அதுக்கடுத்து வட்டம் சதுரம் செவ்வகம் முக்கோணம் இந்த வார்த்தைகள்லாம் நீங்க படிச்சுக்கிறனும் எழுதி பழகிக்கிறனும் அதுதான் வந்து இந்த பாடத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உனக்கு எளிமையா இருக்கும் இப்போ வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இரு பரிமாண உரிவர்களின் பண்புகளெல்லாம் பார்த்தோம் இப்ப சதுரத்துக்கு வந்து நான்கு பக்கங்கள் இருக்கு அப்போ வந்து நான்கு பக்கம்னா நான்கு முனைகள் இருக்கு நான்கு பக்கங்கள் இருக்கு நான்கு முனைகள் இருக்கு முனைகள்னா என்னது அந்த விளிம்புன்னு சொல்றோம் அந்த சதரனுடைய கடைசி பகுதி இருக்கு இல்லையா அந்த விளிம்பு பகுதியை வந்து என்ன சொல்றோம் முனை முனைன்னு சொல்றோம் அப்ப முனை நான்கு பக்கங்களும் நான்கு முனைகளும் சதரத்துக்கு இருக்கு செவ்வகத்துக்கு அதே மாதிரி நான்கு பக்கங்கள் இருக்கு நான்கு முனைகள் இருக்கு வட்டம்ங்கிறது வளைய வடிவத்துல இருக்கும் அது வந்து மூடிய வடிவம் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே மூடிய வடிவம் தான் அதுக்கடுத்து முக்கோணத்துக்கு மூன்று முனைகள் மூன்று பக்கங்கள் இருக்கு இந்த இதுதான் நம்ம பண்புகளா படிக்கிறது இதை வந்து பயிற்சிகளாக என்ன செஞ்சிடும் நம்ம எடுத்துக்கிறோம் பாட்டா சொன்னோம்னா ஒரே ஒரு சுருக்கமா பாட்டா சொன்னோம்னா எல்லா பக்கமும் அடைச்சு இருந்தா அது மூடிய வடிவம் எல்லா பக்கமும் அடைச்சு இருந்தா அது மூடிய வடிவம் இது வந்து மூடிய வடிவம் அது ஏதாச்சும் ஒரு பக்கம் திறந்து இருந்தா அது திறந்த வடிவம் ஏதாச்சும் ஒரு பக்கம் திறந்து இருந்தா அது திறந்த வடிவம் மூடிய வடிவத்தை மூவன்னான்னு குறிக்கிறோம் திறந்த வடிவத்தை தீ அப்படின்னு குறிக்கிறோம் இப்ப நம்ம ஓரளவு வந்து இருபரிமாண வடிவங்களுடைய பண்புகளை வந்து அழகா தெரிஞ்சுக்கிறோம் பாட்டு மூலமா அப்புறம் இந்த பண்புகளை சொல்றதுக்கு என்ன அப்படின்னா சதுரம் என்பது சதுரம் நான்கு பக்கங்கள் உடையது செவ்வகம் நான்கு பக்கங்கள் உடையது முக்கோணம் மூன்று பக்கங்கள் உடையது வட்டம் வளைய வடிவமானது இப்படி கூட பாடிக்கிட்டே கூட நம்ம சொல்ற காட்டிடலாம் அப்படி ஜாலியா நீயே பாடலாம் ஓ நீயே ஒரு ராத போட ஆஹ் போட்டுட்டு விலிம்களை பத்தி பாடுறேன்னா அதே மாதிரி கதிரம் நான்கு விளிம்பு உடையது செவ்வகம் நான்கு விளிம்பு உடையது முக்கோணம் மூன்று விளிம்பு உடையது வட்டம் வளைய வடிவமானது அப்படி ஜாலியா பாடிக்கிட்டே இருந்தோம்னா இன்னும் நமக்கு இந்த இரு பரிமாண வடிவங்கள் அதனுடைய பண்புகளை வந்து தெளிவா தெரிஞ்சுக்கலாம் சரி இது வரைக்கும் நம்ம வந்து சார் சொல்ல சொல்ல கேட்டீங்க அடுத்து நீங்களா செய்யக்கூடிய சில செயல்பாடுகள் இருக்கு அது என்ன செய்வா ஜியோ பலகைன்னு நமக்கு என்ன ஆகணும் கணித உபகரண பெட்டி மேக்ஸ் கிட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் ஒரு ரப்பர் வச்சு ரப்பர் இருக்கு இல்லையா ரப்பர் எடுத்து வச்சு சதுர வடிவத்துல என்ன பண்ணணும் அந்த அந்த புள்ளிகளை எண்ணிக்கிறனும் கரெக்டா வந்து நான்கு பக்கம் சரியா வர்றது மாதிரி அந்த ரப்பர் என்ன செய்யலாம் அந்த ஜியோ பலகைகளை என்ன செய்யலாம் நம்ம வச்சு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் சதுர வடிவத்தை உருவாக்கலாம் அதுக்கடுத்து செவ்வ வடிவத்தை உருவாக்கலாம் முக்கோண வடிவத்தை எல்லாமே வந்து அதுல நம்ம உருவாக்க முடியும் இதுதான் இது வந்து டியோ பலகை மூலமா நீ கத்துக்கிறது மேஸ்கிட் பாக்ஸ் வச்சு கத்துக்கிறது வீட்டுல நம்ம கத்துக்கணும்னா வளையல எடுத்து ஒரு வட்டம் உள்ள அப்படியே சுத்தி வளைய வரையலாம் அப்புறம் நம்ம அளவு அளவுகோல் இல்லையா ஸ்கேல் ஸ்கேல்னு சொல்லுவீங்க ரூலர் அளவுகோல் அந்த அளவுகோலை வந்து நீ வரைஞ்சு பார்க்கலாம் அப்புறம் நீ வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் எதுவும் வச்சிருப்பாங்க நீங்க வச்சிருப்பீங்க இல்லைன்னா உங்க பாக்ஸ் இந்த பாக்ஸ் பென்சில் பாக்ஸ் இருக்கு இல்லையா இந்த பென்சில் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும் அந்த விளிம்புகளை அந்த ஓரத்தை சுத்தி ஓரத்தை சுத்தி வரைகிறத நம்ம என்ன சொல்றோம் விளிம்புகள் விளிம்புகளை வரைகிறதுன்னு சொல்றோம் அப்ப சதுர வடிவமான பொருளுக்கு விளிம்புகளை வளைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா பொருள் எடுத்து நமக்கு சதுர வடிவம் கிடைக்கும் அதுக்கடுத்து செவ வடிவத்துக்கான பொருளை எடுத்து விளிம்புகளை எல்லாம் அப்படி சேர்த்து வரைஞ்சு பார்த்தீங்கன்னா செவ்வக வடிவம் கிடைச்சிடும் அதுக்கடுத்து முக்கோண வடிவத்துக்கு எடுத்து விளிம்புகளை வரைஞ்சேன் அப்படின்னா முக்கோணம் கிடைச்சிரும் அதுக்கடுத்து வட்ட வடிவத்துக்கு ஒரு வரையால் எடுத்து சல்னு ஒரு சுத்து சுத்தினா உள்ள கறிக்கோள் கறிக்கோள்னா என்னன்னு தெரியுமா பென்சில் பென்சில் என்ன சொல்றோம் தமிழ்ல கறிக்கோள் அப்படின்னு சொல்றோம் அந்த கறிக்கோலை வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா நமக்கு வடிவங்கள் கிடைச்சிடும் இது ஒரு அழகான செயல்பாடு இத பண்ணலாம் அப்புறம் பயிற்சியில உனக்கு கொடுத்துக்கக்கூடிய எல்லா பயிற்சிகளையும் என்ன பண்ணலாம் சார் சொன்னதை வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தில் நீயும் வாச்சு பார்த்துக்கிட்டு அந்த எல்லாம் நீங்க செய்யலாம் அப்புறம் இந்த ஆடு ஆட்டு குட்டி நறு விளையாட்டை வந்து என்ன செய்யலாம் நீங்க விளையாண்டு பார்க்கலாம் இப்ப கொரோனா இருக்கு இந்த நேரத்துல கூட்டமாக கூட கூடாது அதனால கொரோனாலாம் முடிஞ்ச பிறகு நம்ம என்ன செய்யலாம் குழுவா சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடலாம் பள்ளிக்கூடம் திறந்த பின்னாடி விளையாடலாம் இப்ப நீங்க இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க என்ன கொரோனா போற வரைக்கும் சரியா அதுக்கடுத்து நம்ம இப்ப உங்களுக்கு எல்லாத்தையுமே தெளிவா நம்ம சொல்லிட்டோம் இரு பரிமாண வடிவங்கள் அதனுடைய பண்புகள் அப்படின்னு சொல்லிட்டோம் சில கலை சொற்கள் எல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் படிச்சிருக்கிறோம் இதெல்லாம் நீங்க நினைவுல வச்சுட்டு அழகா என்ன செய்யறோம் பாட்டாவும் சொல்லி பார்க்கலாம் விளையாட்டாவும் விளையாடலாம் இது பயிற்சிகளை எல்லாம் என்ன செய்யலாம் ஆர்வத்தோட எடுத்து நம்ம சரியா செய்யறோமா அப்படின்னு நம்மளே நம்மளை சோதிச்சு பார்க்கலாம் அல்லது நம்ம அண்ணே அக்காட்ட கொடுத்து நம்ம செஞ்சதெல்லாம் சரியானு பார்க்க இந்த வார்த்தைகள்லாம் எழுதியிருக்கேன் அதெல்லாம் சரியானு பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம் நம்ம காட்டலாம் அதுக்கடுத்து இப்ப உங்களுக்கு இரு பரிமாண வடிவங்கள்ல இரு பரிமாண வடிவங்களையும் பண்புகளை சொல்லிட்டோம் அதுக்கடுத்து அந்த வடிவங்கள்ல வடிவம் அதாவது பல வடிவமான பொருட்களை மேசல் அடிக்கி அதை தொட்டு தடவி பார்த்து என்னென்ன வடிவம் அப்படிங்கிற விளையாட்டு முறையெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்டோம் அதோட வந்து இப்ப ஒரு படம் நான் காட்டுறேன் ஒரு கேல் ஒரு சிறுமி எப்படி நின்றுருக்காங்க பல தூரத்துல தூரங்கள் வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ஒரு தூரத்துல நின்றுப்பாங்க அந்த தூரத்தினுடைய நிழல் வந்து என்ன என்ன செய்யும் சுவர்ல அங்க விழுகுது அந்த சுவர்ல விழுகும் போது பார்த்த அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொருள் மாதிரி இருக்கிறோம் நம்மளுடைய நிழல் எந்த வடிவத்துல விழுகுது எவ்வளவு வடிவம் அப்படிங்கறத முதல் படத்துல பாத்தீங்கன்னா நிழல் எப்படி விழுந்திருக்கு நிழல் எந்த எந்த தூரத்துக்கு எந்த உயரத்துல இருக்கு மூன்றாவது படத்துல அதே மாதிரி நான்காவது படத்துல அதே மாதிரி அப்ப இந்த நிழல் வந்து எந்த அளவுல விழுகுது அப்படிங்கறத நீயே கூட நின்று என்ன செய்யலாம் உற்று நோக்கி அது என்ன அளவுல எந்த தூரம்னா என்ன அளவுல விழுகுது இப்படிங்கிறத உற்று நோக்கினா உனக்கு இதுல இருந்து டூ டி த்ரீ டி அதாவது முப்பரிமாணம் இரு பரிமாணம் இதுக்குரிய வேறுபாடுகள் கொஞ்சம் தெரியும் அதுக்கடுத்து இப்ப வந்து சில கேள்விகளை கேட்கறேன் பொறுமையா கேட்கறேன் நீ என்ன செய்யணும் அதுக்கு உனக்கு தெரிஞ்ச விடையா சொல்லணும் நீ சொல்லுவான்னு பாத்துட்டு அதுக்கடுத்து நான் திரும்ப சொல்லுவேன் அதை நீ சரி பார்த்துக்கிறணும் அதாவது ஜியோ பலகையே இருக்கு ஜியோ பலகையில வந்து சதுரத்தை உருவாக்குறோம் செவ்வகத்தை உருவாக்குறோம் முக்கோணத்தை உருவாக்குறோம் வட்டத்தை உருவாக்க முடியுமா சிவப்பழகையில வட்டத்தை உருவாக்கி பாரு உருவாக்க முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சுக்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வளையல் இருக்கு வளையல் வளையல் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளது வளையல் என்ன வடிவத்தில் அமைந்துள்ளது வட்ட வடிவத்தில் சரி சரி மிகச் சரியா சொன்னீங்க நல்ல பிள்ளைங்க அழகா சொல்லியிருக்கீங்க அதுக்கடுத்து அளவுகோல் அளவுகோல்னா ரூல நீங்க வந்து ஸ்கேல்னு சொல்லுவீங்க இல்லையா ரூலர் அளவுகோல் அது எந்த வடிவத்துல அமைந்திருக்கிறது செவ்வக வடிவத்துல எதிர் எதிர் பக்கங்கள் ஒன்னா இருக்கு அப்போ வந்து செவ்வக வடிவம் நான்கு பக்கமும் ஒரே மாதிரி இருந்தா ஒரே அளவா இருந்துச்சுன்னா சமமா இருந்துச்சுன்னா அது சதுர வடிவம் அதுக்கடுத்து கைவிரல்கள் இருக்கு இல்லையா கைவிரலை வந்து நீ வந்து டேபிள் அப்படி வச்சு அதனுடைய விளிம்புகள்லாம் வந்து வரைஞ்சா எத்தனை விளிம்புகள் வருது அப்படின்னு கடற்கரை சொல்லணும் ஒன்று ஒரு காயத்தில் வச்சு அந்த கறிக்கோள்னு சொல்லக்கூடிய பென்சில் இருக்கு இல்லையா அதை வச்சு அப்படியே வரைஞ்சிட்டு வந்தீங்கன்னா எத்தனை விளிம்புகள் வருதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லணும் எத்தனை விளிம்புகள் வரும் ஆஹ் ஐந்து விளிம்புகள் வரும் எல்லாத்தையும் வரைஞ்சி குடிச்சா அதுக்கடுத்து உனக்கு அழகா நீ தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே பிடிச்ச ஒரு விஷயத்த சொல்ல போறேன் எல்லாத்துக்கும் இது பிடிக்காம இருக்கவே இருக்காது என்ன அது செல்போன் செல்போன் அதாவது கைபேசி அலைபேசி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து என்ன அப்படின்னா இந்த அலைபேசி என்ன வடிவத்துல இருக்கு செவ்வக வடிவத்துல இருக்கு செவ்வக வடிவத்துல இருக்கிறதுனால இதை என்ன பண்ணலாம் நீ வச்சு வரைஞ்சு பார்த்தீன்னா உனக்கு செவ்வக வடிவம் கிடைக்குதான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி என்ன செய்யணும் ஜியம் இப்ப அந்த கேள்விகளை நான் திருப்பி கேட்கிறேன் விடயம் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இப்ப நீ சரியா சொல்றியான்னு பார்ப்போம் ஜியோ பலகையில் வட்டத்தை உருவாக்க இயலுமா ஆ அதுக்கடுத்து வளையல் எந்த வடிவத்தில் உள்ளது அளவுகோளின் வடிவத்தை கூறுக கைவிரல்கள் கைவிரல்களில் எத்தனை விளிம்புகள் உள்ளன கைபேசியின் வடிவத்தை கூறுக இப்ப நம்ம இரு பரிமாண வடிவங்களினுடைய பண்புகள் பத்தி நம்ம சில செய்திகளை தெரிஞ்சுக்கிறப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா சதுரம் நான்கு பக்கங்கள் உடையது அதே போல சதுரம் நான்கு விளிம்புகள் உடையது அதுக்கடுத்து செவ்வகம் எடுத்துக்கிட்டா நான்கு பக்கங்கள் கொண்டது அப்ப நான்கு விளிம்புகள் உடையது அதுக்கடுத்து முக்கோரம்னு எடுத்துட்டா மூன்று பக்கங்கள் கொண்டது மூன்று விளிம்புகள் உடையது அதுக்கடுத்து வட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா மூடிய வடிவத்தில் உள்ளது வளைய வடிவத்தில் உள்ளது இது வந்து வட்டம் இப்படி சதுரம் கனசவகம் முக்கோணம் வட்டத்தின் பண்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா அப்ப இந்த பண்போடு சேர்த்து நம்ம வேற என்ன செஞ்சுக்கிறோம்னா ஏன் பக்கங்கள் வந்து சதுரத்துக்கு எல்லா பக்கமும் சமமா இருக்கும் செவகத்துக்கு எதிர் எதிர் பக்கங்கள் மட்டும் சமமாக இருக்கும் முக்கோணத்துக்கு மூன்று பக்கங்கள் இருக்கும் அது சமமாகவும் இருக்கும் சமம் இல்லாமல் இருக்கும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் வட்டம் என்பது வளைய வடிவத்துல இருக்கும் இதை வந்து நீ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா இரு பரிமாண வடிவங்களின் பண்புகளை நீ தெரிஞ்சுக்கிட்டா சே எல்லா விஷயங்களையும் நீங்க நல்லா தெரிஞ்சிட்டு இருப்பீங்க அருமையா புரிஞ்சிட்ருப்பீங்க தங்க பிள்ளைங்களே புத்தகத்துல வந்து எடுத்து இது ஒன்னாவது பக்கத்துல இருந்து ஒன்பதாம் பக்கத்து வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க என்ன பண்ணணும் நீ வாட்சி பார்க்கறத வாட்சி பார்க்கணும் பயிற்சி செய்யறத பயிற்சி செய்யணும் விளையாட்டா விளையாடுறத விளையாட்டா விளையாடணும் உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி கல்வி தொலைக்காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததிலே மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்